ஸ்ரீ குருபியோ நமக ஐந்தாம் வகுப்பு மாணவ செல்வங்களுக்கு வணக்கம் மாணவர்களே வீட்டில் அனைவரும் நலமாக இருக்கிறீர்களா நம் பாடப்பகுதியில் என்ன பார்த்துட்டு வரோம் நினைவில் இருக்கின்றதா உங்களுக்கு எஸ் பார்த்தோம் இல்லைங்களா இப்ப நம்ம என்ன இப்போ இன்றைய பாடப்பகுதியில என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஒரு செய்யுள் செய்யுள்னாலே ஒரு பாடல் வடிவுல இருக்கும் இந்த பாடல் வந்து உங்களுக்கு மனப்பாட பாடல் கிடையாது நம்ம வந்து இந்த பாடலினுடைய கருத்தை தெரிஞ்சுக்கினு இதை பாடி பயிற்சி எடுக்கக்கூடிய ஒரு பாடல் தான் இந்த பாடலை எழுதினவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பாரதி சுகுமாரன் இந்த பாடலை எழுதியவருடைய பெயர் என்னன்னு பார்த்தோம்னா பாரதி சுகுமாரன் அப்படின்றவர் தான் இந்த பாடலை நமக்கு எழுதியிருக்கிறாரு அவருடைய பெயர் என்ன பாரதி சுகுமாரன் சரி இந்த பாடலினுடைய தலைப்பு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கல்வியே தெய்வம் கல்வியே தெய்வம் கல்வி நம்ம படிக்கிறோம் இல்லையா அதுதான் படிப்பு தான் கல்வின்னு சொல்லுவாங்க இந்த கல்வி தான் வந்து நமக்கு தெய்வம் மாதிரி தெய்வம்னா எல்லாரும் ஒவ்வொரு தெய்வம் வழிபாடு செய்வீங்க இல்லையா இந்துக்கள்னா இருந்தா இந்து தெய்வங்கள் கிறிஸ்தவர்களா இருந்தா இயேசு கிறிஸ்து முஸ்லீமா இருந்தா அல்லா இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் அவங்களுக்கு பிடித்தமான தெய்வங்களை வழிபடுகிறோம் தெய்வம்னா நம்ம தெய்வத்துக்கு என்ன பண்றோம் பயந்து தெய்வத்துக்கு ஒரு தெய்வத்தினுடைய சன்னதிக்குள்ள போகிறோம் அப்படின்னா ரொம்ப பயபக்தியோட இருக்கும் இல்லையா அந்த அளவுக்கு பயபக்தியோட நம்ம என்ன பண்ணணுமா இந்த கல்வியை நினைக்க வேண்டும் கல்வியும் தெய்வமும் ஒன்று கல்வியே தெய்வம் நம்ம கல்விய தெய்வமாக நினைத்து அதை நம்ம கற்றோமானால் வாழ்க்கையில ஒரு உயர்ந்த நிலையை அடையலாம் அப்படின்ற கருத்தை தான் இந்த பாடல் வழியா நமக்கு சொல்லப் போறார் அதுதான் வந்து கல்வியே தெய்வம் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க அன்னை பிதா குரு தெய்வம் இல்லையா கேள்விப்பட்டிருக்கீங்க இல்லையா இத முதல்ல தாய் அடுத்த தந்தை அடுத்தது குரு அடுத்தது தெய்வம் இந்த தெய்வம்ன்ற இடத்துல நம்ம என்ன பார்க்கணுமா கல்விய பார்க்கணும் வாழ்க்கையில நம்ம முதல் முதல் வழிபட வேண்டியது நம்மளுடைய அன்னையும் தந்தையும் அன்னையும் தந்தையும் முன்னறி தெய்வம் நம்ம தாய் தந்தை தான் முதல் கடவுளா நம்ம வழிபடணும் அடுத்ததான் நம்ம வழிபட வேண்டிய தெய்வம் யாருன்னா குரு நமக்கு கல்வி போதிக்கின்ற ஆசிரியர் அதுக்கு தான் கடவுளை வச்சுருக்காங்க அந்த கடவுள் இடத்துலையும் நம்ம யாரை பார்க்கணும்னா கல்வியை பார்க்க வேண்டும் கல்வியே தெய்வம் எப்படி நம்ம தெய்வத்திற்கு நம்ம தெய்வத்திற்கு அஞ்சாதவர்கள் யாருமே இல்லை ஐயோ சாமி குற்றமாயிடும் சாமி வந்து இருந்து பார்த்துட்டு இருக்காங்க கடவுள் வந்து இருந்து நம்ம செய்கிற தீமைகள் எல்லாம் பார்த்துட்டு இருக்காரு நமக்கு கண்டிப்பா தண்டனை கொடுப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மனசாட்சி உருத்தம் நம்ம ஒரு தீமையை செய்யறோம் ஒரு பொய் சொல்றோம் ஐயோ நம்ம செய்யறோமே இதை கடவுள் பார்த்துட்டு இருப்பாருல நமக்கு தண்டனை கொடுப்பாருல அந்த அளவுக்கு ஒரு பயம் பக்தி தெய்வத்தின் மேலே இருக்கு அந்த அளவுக்கு பயபக்தி நீங்க கல்வியிலும் செலுத்த வேண்டும் கல்விதானே அப்படின்ட்டு இல்லாம கல்வியை நீங்க தெய்வமாக நினைக்க வேண்டும் சொல்லுவாங்க பாட புத்தகத்தை என்ன பண்ணக்கூடாது கீழே போடக்கூடாது இந்த புத்தக பைய ஒரு ஓரத்திலையோ அந்த மாதிரிலாம் விசிறி போடக்கூடாது கால்ல மிதிக்க கூடாது தெய்வமாக தொட்டு வணங்க வேண்டும் அப்படின்னு சொல்லுவாங்க பெரியவர்கள் புத்தகத்தை நம்ம கூட என்ன பண்ணுவோம் பள்ளியில புத்தகத்துக்கு நம்ம மதிப்பு கொடுக்க வேண்டும் இந்த சரஸ்வதி பூஜை அப்பெல்லாம் என்ன பண்ணுவோம் புத்தகத்திற்கு எல்லாம் குங்குமம் மஞ்சள்லாம் இட்டு தெய்வமாக வழிபடுவோம் சரி அந்த தான் இந்த பாடல் வழிய நமக்கு பாரதி சுகுமாரன் அவர்கள் சொல்றாங்க என்ன சொல்றாங்கன்னு பாக்கலாமா பாடல் வழிய பாக்கலாமா வாங்க நான் முதல்ல இந்த பாடலை உங்களுக்கு பாடி அமைச்சிடுறேன் அப்புறம் அதுல இருக்க பொருள் இது ரொம்ப எளிமையான பாடல் தான் படிக்கும் பொழுதே உங்களுக்கு பொருள் விளங்கும் இதெல்லாம் பொருள் புரியலையும் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் சரிங்களா அன்னையும் தந்தையும் தெய்வம் இதை அறிந்திட வேண்டும் நீயும் அன்னையும் தந்தையும் தெய்வம் இதை அறிந்திட வேண்டும் நீயும் கண்ணெனும் கல்வியும் தெய்வம் இதை கருத்தினில் கொள்வாய் நீயும் கண்ணெனும் கல்வியும் தெய்வம் இதை கருத்தினில் கொள்வாய் நீயும் பொன்னையும் மண்ணையும் விஞ்சும் அந்த புகழும் நம்மை கொஞ்சும் பொன்னையும் மண்ணையும் விஞ்சும் அந்த புகழையும் நம்மை கொஞ்சும் நன்மையும் மேன்மையும் தோன்றும் நல நயமதும் நம்மை அண்டும் நன்மையும் மென்மையும் தோன்றும் நல நயமதும் நம்மை அண்டும் கல்வியை கற்றிட வேண்டும் கல்வியை கற்றிட வேண்டும் அதை கசடர கற்றிட வேண்டும் அதை கசடர கற்றிட வேண்டும் வல்லமை பெற்றிட வேண்டும் நல் வலமதை எட்டிட வேண்டும் வல்லமை பெற்றிட வேண்டும் நல் வலமதை எட்டிட வேண்டும் கற்றிட கற்றிடையாவும் நல் கணக்கென நெஞ்சில் கூடும் கற்றிட கற்றிடையாவும் நல் கணக்கென நெஞ்சில் கூடும் வெற்றிகள் ஆயிரம் சேரும் புகழ் வெளிச்சமுமே நீயில் ஊறும் வெற்றிகள் ஆயிரம் சேரும் புகழ் வெளிச்சமுமே நீயில் ஊறும் விண்ணையும் அலந்திட வைக்கும் நம்மை விடியல எழுந்திட வைக்கும் விண்ணையும் அலந்திட வைக்கும் நம்மை விடியல எழுந்திட வைக்கும் வசப்பட வைக்கும் மனதில் தெளிவினை செலுத்திட வைக்கும் திண்மையும் வைக்கும் மனதில் தெளிவினை செலுத்திட வைக்கும் இதுதான் கல்வியே தெய்வம் அப்படின்ற பாடல் வழியா நமக்கு கூறுகின்ற கருத்து பாரதி சுகுமாரன் அவர்கள் கல்வியை எப்படி எப்படிலாம் கல்வியை நம்ம கற்க வேண்டும் அப்படி கல்வியை கற்கிறதுனால நமக்கு என்னெல்லாம் பயன்கள் விளைகிறது அப்படின்றத இந்த பாடல் வழிய நமக்கு எளிமையா நம்ம புரியும் வகையில நமக்கு எடுத்து கூறியிருக்கிறார் இப்ப பாருங்க இப்ப இந்த பாடல் நீங்க பாடி பார்த்தாச்சு இல்லையா இப்ப இதனுடைய பொருள் நம்ம தெரிஞ்சுக்கலாமா அன்னையும் தந்தையும் தெய்வம் நான் ஏற்கனவே சொன்னேன் நம்மளுடைய அன்னைனா யாரு தாய் நம்மளுடைய தாயும் தந்தையும் தான் நமக்கு முதல் கடவுள் நம்மள உலகத்துக்கு அவங்கதான் உலகத்துக்கு கொண்டு வந்தாங்க இல்லையா நம்ம அன்னை தந்தை இல்லைன்னா நம்ம இந்த உலகத்துல பிறந்திருக்கவே முடியாது அதனால முதல் கடவுள் யார் நமக்கு அன்னையும் தந்தையும் இதை அறிந்திட வேண்டும் நீயும் இதை நீ முதல்ல அறிஞ்சிக்கோ தெரிந்து கொள் கண்ணெனும் கல்வியும் தெய்வம் அதே மாதிரி கண் மாதிரி இருக்கிற நமக்கு கல்வியும் உன்னுடைய தெய்வம் எப்படி அன்னையும் தந்தையும் நீ தெய்வம்னு தெரிஞ்சுக்கிறியோ அதே மாதிரி கண்ணாக உன்னுடைய கண் எவ்வளவு உனக்கு முக்கியம் அந்த அளவுக்கு முக்கியமான கல்வியும் ஒரு தெய்வம் இதை கருத்தினில் கொள்வாய் நீயும் இது உன்னுடைய நினைவில் நீ வைத்துக்கொள் கருத்தினில் தான் நினைவில் பொன்னையும் மண்ணையும் விஞ்சும் அந்த புகழும் நம்மை கொஞ்சம் இந்த மாதிரி நீ கல்வி கற்கிறதுனால என்ன நடக்கும் உனக்கு அந்த அளவுக்கு நம்ம தெய்வமா நினைத்து அந்த கல்வியை நம்ம கற்கின்றோம் அப்படி கற்பதுனால நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா நீ பொன்னையும் மண்ணையும் மிஞ்சும் நிறைய பொன் நகைகள் உங்ககிட்ட இருக்கலாம் நிறைய சொத்து சுகங்கள் உங்ககிட்ட இருக்கலாம் அதெல்லாம் விட பெரியது எதுனா நீ கற்ற கல்விதான் உங்ககூட எப்பவுமே கூட வரும் நீக்கி நல்ல பணக்காரனா நிறைய நிலங்கள் வச்சு நிறைய நகைகள் வச்சு நீ ரொம்ப பணக்காரனாக வாழ்ந்துட்டு வரலாம் காலப்போக்கில் அது என்ன ஆகும் அது கரைந்து போகும் அதாவது சில ஒரு என்ன பண்ணலாம் ஒரு இழப்பு வந்துச்சுன்னா என்ன ஆகும் திடீர்னு ஒரு நிலநடுக்கமே வருது அந்த மாதிரி ஒரு இயற்கை சீற்றம் வருதுன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம கிட்ட இருக்கிற நகைகள் எல்லாமே காணாம போயிடும் ஆனா உன்கிட்ட நீ படிச்ச அந்த கல்வியானது என்னதான் பண்ணாலும் உன்னை விட்டு போகவே போகாது அழியாத செல்வம் எது கல்வி மட்டும்தான் அதனாலதான் அழியாத செல்வம் அப்படின்ற பெயர் எதுக்கு இருக்கு கல்விக்கு இருக்கிறது மற்ற செல்வங்கள்லாம் நம்ம கிட்ட இன்னைக்கு இருக்கோ நாளைக்கு இல்லாம போயிடும் ஆனா நம்ம படித்த கல்வியானது எப்பவுமே நம்மளை விட்டு போகாது அப்படின்றதான் சொல்றாங்க பொன்னையும் மண்ணையும் வெஞ்சும் இதெல்லாம் விட ரொம்ப பெரியது எது இந்த கல்வி அப்படி கற்கிறதுனால அந்த புகழும் நம்மை கொஞ்சும் நிறைய புகழ்கள் நம்மை வந்து சேரும் அப்படின்னு சொல்றாங்க நன்மையும் மென்மையும் தோன்றும் நல நயம் அதுவும் நம்மை அண்டும் நன்மைகள் நிறைய நன்மைகள் நமக்கு நடக்கும் நன்மைகள்னா நல்ல விஷயங்கள் நிறைய நடக்கும் மென் மென்மையும் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில மென்மையா வாழலாம் இப்போ உதாரணத்துக்கு நல்லா படிச்சவங்க இருக்கிறாங்க உங்களுடைய பெற்றோர்களே நீங்க பார்ப்பீங்க நல்லா படித்த பெற்றோர்களா இருந்தா என்ன பண்ணுவாங்க நல்லா காலையில என்ன பண்ணுவாங்க பணிக்கு போயிட்டு மாலையில திரும்பிடுவாங்க அதே படிக்காத பெற்றோர்கள் என்ன பண்ணுவாங்க ரொம்ப கடின உழைப்பு போயிட்டு அவங்க போயிட்டு ரொம்ப கடின உழைப்பு செஞ்சு அவங்களுடைய அவங்களுடைய ஆடைகள்லாம் நனைஞ்சி வேர்வெயில நனைஞ்சு ரொம்ப கஷ்டப்பட்டு வருவாங்க வந்து என்ன சொல்லுவாங்க நான் தான் படிக்காம ரொம்ப கஷ்டப்படுறேன் நீயாச்சும் படி அதனாலதான் உன்னை நான் கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க அப்ப அவங்க படிக்காததுனால அந்த துன்பங்களை அனுபவிக்கிறார்கள் படித்தவர்கள் அவங்களுக்கு தெரியும் நம்ம படிச்சதுனாலதான் இப்படி இருக்கிறோம் அப்ப நம்ம பிள்ளைகளும் நல்லா படிக்கணும் நம்மளை விட நல்லா படிக்கணும் நம்மளை விட நல்ல வாழ்க்கை அவங்க வாழணும் அப்படின்னு எல்லா பெற்றோர்களும் தன்னை விட தன் பிள்ளைகள் நல்லா வாழணும் தான் நினைப்பாங்க அதுதான் வந்து இங்க சொல்றாங்க நன்மையும் மென்மையும் தோன்றும் நீ படிச்சனா இப்ப படிக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும் பார் மதிப்பெண் எடுக்கணும் ஏ தேர்வுன்றாங்க தோணும் பிற்கால வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டப்பட வேண்டி இருக்கும் அதனால இப்ப கொஞ்சம் உழைப்பு போட்டீங்கன்னா பிற்காலத்துல நீங்க எதிர்காலத்தில் நல்ல சிறப்பான வாழ்வு வாழலாம் அப்படின்னு சொல்றாங்க நல்ல நயம் நம்மை அண்டும் அண்டும் அப்படின்னா என்ன அர்த்தம்னா நெருங்கும் வா அப்படின்னா வா அப்படின்னு அர்த்தம் அண்டும்னா என்ன நெருங்கும் நம்மள வந்து சேரும் அப்படின்ற பொருள் நன்மை மென்மை இதெல்லாம் நம்மள வந்து சேரும் எப்ப நம்ம கல்வி கற்கும் பொழுது அடுத்து சொல்றாங்க பாரு கல்வியை கற்றிட வேண்டும் அதை கசடர கற்றிட வேண்டும் கசடர அப்படின்னா என்ன கற்க கசடர கற்ற பின் நிற்க அதற்கு தக பார்ப்போம் கசடரை அப்படின்னா கல்வியை கற்கிறது முக்கியம் கிடையாது கசடர கற்க வேண்டும் கசடரைனா என்ன அப்படின்னா குற்றம் நீங்க எந்த பிழைகளும் இல்லாம கற்க வேண்டும் நானும் படிச்சுட்டேன் படிச்சுட்டேன் அப்படின்னு சொல்றது பெருமை கிடையாது நீ படிச்சதுல எந்த அளவுக்கு நீ படிச்சிருக்க குற்றம் நீங்க எந்த குற்றங்களும் இல்லாம இப்போ ஒருத்தர் நல்லா படிச்சுட்டாங்க நல்லா டிகிரி எல்லாம் எடுத்திருக்காங்க நான் படிச்சுட்டேன் நான் படிச்சிட்டேன்னு சொன்னா அதுல பெருமை கிடையாது அவங்க எந்த அளவுக்கு அவங்களுடைய அறிவு எந்த அளவுக்கு சேர்ந்திருக்கின்றது அந்த படித்ததுல இருந்து அவங்க எந்த அளவுக்கு அதை புரிந்து கொள்கிறார்கள் அதுதான் கசடர குற்றம் இல்லாமல் படிக்க வேண்டும் கசடர கற்றிட வேண்டும் வல்லமை பெற்றிட வேண்டும் நல் வளமதை எட்டிட வேண்டும் வல்லமை இப்படின்னா நம்ம படிக்கும் குற்றம் இல்லாமல் படிச்சோம்னா நமக்கு வல்லமை வல்லமைனா நல்ல ஒரு திறமை கிடைக்கும் திறமை நம்மள வந்து சேர்ந்திட வேண்டும் நல் வளம் அதை எட்டிட வேண்டும் நல்ல வளங்கள் நம்மளுடைய சீரும் சிறப்புமான நம்மளுடைய வளங்கள் வாழ்க்கையில் நல்ல வளங்களை நாம் எட்டிட வேண்டும் அதற்கு கல்வியை கற்க வேண்டும் கற்றிட கற்றிட யாவும் நம்ம படிக்க படிக்க கற்றிடனா படிக்க 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 யாவும் நல் கணக்கென நெஞ்சில் கூடும் ஒரு கணக்கு மாதிரி நமக்கு நெஞ்சில் சேர்ந்து கொண்டே இருக்கும் எப்படி நம்ம படிக்க படிக்க நம்மளுடைய அறிவு வளர்ந்து கொண்டே இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க படிக்க படிக்க அறிவானது நமக்கு வளர்ந்து கொண்டே இருக்கும் வெற்றிகள் ஆயிரம் சேரும் நிறைய வெற்றிகள் நம்மை வந்து சேரும் நீ நல்லா படிக்கிற உனால நிறைய படிக்க முடியுது நீ படிச்சு படிச்சு என்ன ஆவ நிறைய வெற்றிகள் உங்க இதுல இதுல பரிசு வாங்குவ அதுல பரிசு வாங்குவ எல்லாரும் உன்னை போற்றுவார்கள் இல்லையா வாழ்க்கையில உயர உயர போயிட்டே இருப்ப அதைதான் சொல்றாங்க புகழ் வெளிச்சமும் மேனியில் ஊறும் ஊரும்னா சுரக்கும் மேனினா உடம்பு நம்ம உடல்ல என்ன ஆகுமா புகழ் வெளிச்சம் வந்து நம்மள சேரும் புகழ் வெளிச்சம் அதாவது ஒரு புகழ் நடைஞ்சனா நம்மளுடைய மேனி எப்படி இருக்கும் நல்ல புகழ்ச்சியில இருக்கிற நீ உன்னை எல்லாரும் புகழ்றாங்க நல்ல சிறந்த வாழ்க்கை வாழ்கிற அப்படின்னா உன்னுடைய மேனி அதாவது உடம்பு வந்து எப்படி இருக்கும் நல்ல புகழ் வெளிச்சத்துல நல்ல சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு சொல்ல வராங்க சரிங்களா நம்ம சந்தோஷமான வாழ்க்கை வாழலாம் விண்ணையும் அலந்திட வைக்கும் விண்ணனா வானம் அந்த வானத்தையும் நம்மளால அலந்திட முடியும் நீ நல்லா நல்லாக படித்தாய் என்றால் நம்மை விடியலாய் எழுந்திட வைக்கும் நம் வாழ்க்கையில ஒரு விடியலை தோன்றுடுச்சு அப்படின்னு நினைச்சு நம்மள எழுந்திட வைக்கும் எது நம்ம கற்கின்ற கல்வி அது மட்டும் இல்ல திண்மையும் வசப்பட வைக்கும் எட்டாவது கூட நம்மளால நம்ம நினப்பணும் நிறைய நம்ம கனவு காணும் நம்ம இந்த மாதிரி ஆகணும் அந்த மாதிரி ஆகணும் ஆனால்தான் சொல்லுவாங்க வீட்டுல நீ அவ்வளவு பெரிய கனவு எல்லாம் காணாத ஆனா நம்ம படித்தோம் என்றால் நன்றாக ஆர்வத்துடன் படித்தோம் என்றால் நம்மளால எட்ட முடியாததை கூட எட்ட வைக்கும் எது நம்ம கற்கின்ற கல்வி அதான் சொல்றாங்க மனதில் தெளிவினை செலுத்திட வைக்கும் நீ படித்தாய் என்றால் உன் மனது தெளிவாக இருக்கும் உன் மனதில் ஒரு தெளிவு பிறக்கும் அப்படி தெளிவாக இருந்ததென்றால் உன் வாழ்க்கை தெளிவாக இருக்கும் வாழ்க்கை தெளிவாக இருந்தால் நீ சிறப்பான வாழ்க்கை வாழ்கிறாய் என்பது அர்த்தம் படிக்காதவர்கள் பார்த்தீங்கன்னா நல்ல தெளிவாக கூட இருப்பாங்க சிலர் ஆனாலும் அவங்க சில சமயத்தில் யோசிக்காம முடிவெடுத்துருவாங்க சிலர் நீங்க பார்த்துருக்கலாம் யோசிக்காம முடிவு ஐயோ நான் இப்படி எடுத்துட்டேனே இப்படி பேசிட்டனே அப்படி சொல்வாங்க ஆனா படித்தவர்கள் அந்த மாதிரி வார்த்தைகளை பயன்படுத்த மாட்டார்கள் நம்ம பேசுறதுனால மற்றவங்க மனசு புண்படுமே அப்படின்னு ஒன்றுத்துக்கு ரெண்டு முறை யோசிப்பாங்க அந்த பண்புகள்லாம் நமக்கு படிக்க படிக்க தானாகவே வந்து சேரும் அதான் சொல்றாங்க தெளிவு மனதில் தெளிவு பிறக்கும் அப்ப உன்னுடைய வாழ்க்கையும் தெளிவாக இருக்கும் எவ்வளவும் நமக்கு கிடைக்கணும் என்றால் நாம் என்ன செய்ய வேண்டும் கல்வியை தெய்வமாக நினைத்து படிங்கள் இதுதான் நம்ம படிக்கிற பருவம் இல்லையா நீங்களாம் இப்ப ஐந்தாம் வகுப்பு படித்துக் கொண்டிருக்கிறீர்கள் இல்லையா இது வந்து உங்களுக்கு அடித்தளம் படிப்பு அடுத்தது ஆறாம் வகுப்பு போக போறீங்க இப்படியே நீங்க ஒவ்வொரு வகுப்பா சென்று கொண்டே இருக்க போறீர்கள் அப்போ நீங்க எப்பத்தில இருந்தே நீங்க ஒரு ஊக்கத்தோடும் ஆர்வத்தோடும் கல்வியை ஒரு தெய்வமா நினைச்சு நீங்க படித்தீர்கள் என்றால் இவர் சொன்ன அத்தகைய வளங்கள் எல்லாமே உங்களை வந்து சேரும் சரிங்களா மாணவர்களே என்னெல்லாம் வளங்கள் வருதுன்னு நம்ம பார்த்தோம் இல்லையா பொண்ணும் மண்ணு எல்லாமே வந்து நம்மளை விட்டு போயிடும் ஆனா நம்ம படித்த கல்வி நம்மளை விட்டு என்றும் போகாது நம்ம எது எல்லாம் நடக்க முடியாதுன்னு நினைக்கிறோமோ அதெல்லாம் கூட நம்ம படிக்கிற கல்வியால நடத்தி வைக்க முடியும் இல்லையா சொல்றாரு இல்லையா பாரதி சுகுமாரன் இந்த பாடல் வழியா நமக்கு எவ்வளவு கருத்துக்கள் சொல்றாரு தந்தையும் தெய்வம்னு நினைக்கிறோமோ அதே மாதிரி நீங்க கல்வியையும் தெய்வமாக நினைத்து வழிபடுங்கள் வழிபடுங்கள்னா எடுத்து பூஜை பண்ணிட்டு வச்சிருங்க அப்படி நினைத்து படியுங்கள் சரியா அந்த அளவுக்கு பயபக்தியோட படியுங்கள் அப்படின்னு சொல்றாரு அப்படி படித்தீர்கள் என்றால் உங்கள் வாழ்க்கையில் கண்டிப்பாக ஒரு உயரத்தை அடைய முடியும் அது மட்டும் இல்லாம நம்ம படிக்கிற கல்வியில் குற்றம் இல்லாமல் படிக்க வேண்டும் என்ன குற்றம் வந்துடும் ஏனோ தானோன்னு படிக்கிறது இன்னைக்கு படிச்சுட்டு நாளைக்கு மறந்துடுறது அதுக்கு பேர் உண்மையான படிப்பு கிடையாது ஒன்று படிக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் தூக்கத்தில் எழுப்பு கேட்டால் கூட அதை சொல்லணும் அந்த அளவுக்கு நீங்கள் ஆழமாக படிக்க வேண்டும் அப்போ தான் வந்து இந்த படிப்பதற்கான பலன் அது சொல்கிறாங்க ஏனோ தானோ சரி எடுத்து படித்தோம்மா படித்தோம் ஆ படித்தாச்சு எடுத்து வச்சாச்சு சரி ஒரு ஒரு மணி நேரம் பொறுத்து கேட்டோம்னா திரும்பவும் பாத்துக்கிறனே அப்படின்னு சொல்வீங்க அந்த மாதிரி படிக்கக்கூடாது ஒரே ஒரு கேள்வி பதில் படிச்சா கூட அந்த வினாவை நீங்க எப்ப கேட்டாலும் சொல்லணும் அந்த அளவுக்கு ஆழமாக படிக்கும்போது மட்டும்தான் அந்த படிப்பதற்குரிய பலன் உங்களை வந்து சேரும் இந்த மாதிரி நீங்க படிக்க படிக்க உங்களுக்கு உங்களுடைய அறிவானது சேர்ந்து கொண்டே இருக்கும் சரிங்களா மாணவர்களே சரி இந்த பாடல திரும்ப ஒரு முறை பாடலம் மனம்ப வாங்க இங்க பாருங்க என்ன இந்த பாடலாம் கொடுத்துருக்காங்க இது என்னது இது மடிக்கணினி நம்ம படிக்கும்போதே இதெல்லாம் நம்ம பயன்படுத்துறோம் இப்பெல்லாம் இல்லையா இப்போ நம்ம கணினி வகுப்பு தான் பார்த்துட்டு இருக்கிறோம் மடிக்கணினி இது என்ன எழுதுகோள் இல்லையா கறிக்கோள் அடுத்து புத்தகம் இதெல்லாம் இது என்ன முதல் முதல் நம்ம எழுதுன பலகை நீங்க எல்கேஜி யூகேஜிலலாம் பயன்படுத்திருப்பீங்க பலகை இது எல்லாமே இது எல்லாமே படிப்பதற்கு பயன்படுகின்ற பொருட்கள் இதெல்லாம் நம்ம என்ன பண்ணணுமா தெய்வமாக நினைத்து வழிபட்டு படிக்க வேண்டும் ஏனோ தானோ தூக்கி போடுறது அந்த மாதிரி எல்லாம் பண்ணாம நீங்க தெய்வமா நினைச்சு படிச்சீங்கன்னா படிப்பு உங்களுக்கு உங்கள் வாழ்க்கையில் அனைத்து வளங்களையும் கொடுக்கும் அப்படின்னு சொல்றாங்க சரி வாங்க கல்வியே தெய்வம் அண்ணையும் தந்தையும் தெய்வம் இதை அறிந்திட வேண்டும் நீயும் தன்னினும் கல்வியும் தெய்வம் இதை கருத்தினில் கொள்வாய் நீயும் பொன்னையும் மண்ணையும் விஞ்சும் அந்த புகழும் நம்மை கொஞ்சும் நன்மையும் மென்மையும் தோன்றும் நல நயமதும் நம்மை அண்டும் கல்வியை கற்றிட வேண்டும் அதை கசடர கற்றிட வேண்டும் வல்லமை பெற்றிட வேண்டும் நல் வளமதை எட்டிட வேண்டும் கற்றிட கற்றிடையாவும் நல் கணக்கென நெஞ்சில் கூடும் வெற்றிகள் ஆயிரம் சேரும் புகழ் வெளிச்சமும் மேனியில் ஊறும் விண்ணையும் அலந்திட வைக்கும் நம்மை விடியலாய் எழுந்திட வைக்கும் மையும் வசப்பட வைக்கும் மனதில் தெளிவினை செழுத்திட வைக்கும் மனதில் தெளிவினை செழுத்திட வைக்கும் நம்ம இந்த மாதிரி கல்வியை கற்றோம்னா நம்மளுடைய வாழ்க்கையானது தெளிவான ஒரு வாழ்க்கையாக வாழ முடியும் இப்பத்துல இருந்தே நீங்க படிப்பை தெய்வமாக நினைத்து வழிபட வேண்டும் சரிங்களா மாணவர்களே இந்த பாடலினுடைய கருத்து உங்களுக்கு புரிஞ்சது இல்லையா இந்த பாடலை நீங்க திரும்ப திரும்ப பாடி பார்க்குறதோடு இல்லாம இதுல சொன்ன கருத்துக்களை நீங்க நினைவில் வைத்து இனிமேலாவது நீங்க கல்வியை தெய்வமாக நினைத்து படிக்க தொடங்குங்கள் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமையும் சரிங்களா மாணவர்களே வேற ஒரு பாடத்துல உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி எமது ஆன்லைன் பாடங்களை தினமும் பெற கீழே இருக்கும் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் செய்யவும் எங்களுடைய பதிவுகள் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும் நன்றி